சேலத்தில் சமையல் எரிவாயு உருளை வெடித்ததில் மூன்று வீடுகள் சரிந்து விழுந்தன. இதில் மூன்று பேர் பலியானதுடன் படுகாயமடைந்த 12 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாநகராட்சி பகுதியில் உள்ள கருங்கல்பட்டு பாண்டு அரங்கநாத சுவாமி தெருவில் உள்ள வீடு ஒன்றில் சமையல் எரிவாயு உருளை வெடித்தது. இதில் வெங்கடராஜன் என்பவரின் வீடும் கோபி என்பவரின் வீடும் பத்மநாபன் என்பவரின் வீடும் இடிந்து விழுந்தது. கட்டட இடிபாடுகளில் சிக்கிய ராஜலட்சுமி, பத்மநாதன், தேவி, கார்த்திக் ராம், எல்லம்மாள் ஆகிய 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த வெங்கடராஜன், இந்திராணி, மோகன்ராஜ், நாகசுதா, கோபால், தனலட்சுமி, சுதர்ஷன், கணேசன், உஷாராணி, லோகேஷ், முருகன், கோபி உள்ளிட்ட 12 மேற்பட்டோர் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோபி என்பவர் 90% தீக்காயத்துடன் ஆபத்தான நிலையில் உள்ளார். மேலும் இடிபாடுகளில் சிக்கி வேறு யாரேனும் உள்ளனரா என தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்புத் துறையினரும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது.